Good afternoon, students. We will see Science Unit 2, Topic Motion. Introduction. Motion is the change in the position of an object with respect to its surroundings. Motion abina meaning enna abin paatho abinaka iyakam அப்படின்றத மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒரு பொருள் சரௌண்டிங்கில் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத வச்சு தான் இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சரௌண்டிங்கில் ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருந்தது அப்படின்னாக்கா அந்த பொருள் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி திங் இன் த யூனிவர்ஸ் இஸ் இன் மோஷன். யூனிவர்ஸில் எல்லாமே எப்படி இருக்குது மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஈவன் தோ அண்ட் ஆப்ஜெக்ட் சீம்ஸ் டு பி நாட் மூவிங், ஆக்சுவலி இட் இஸ் மூவிங் பிகாஸ் த எர்த் இஸ் மூவிங் அரவுண்ட் த சன். நம்ம நிறைய பார்க்கக்கூடிய பொருட்கள் வந்து என்ன ஆகிறதில்ல, மூவ் ஆகிறது கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக அது எப்படி தான் இருக்குது, மூமெண்ட்டில் தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பூமி வந்து எதை சுற்றி வருது, சூரியனை சுற்றி வர்றதுனால அந்த பொருளும் வந்து மூமெண்ட்டில் தான் இருக்குது. யூ மே சி ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் இன் அவர் சரௌண்டிங். நம்ம நிறைய ஆப்ஜெக்ட் நிறைய பொருள் வந்து மூமெண்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். கார் அலாங் த ரோட், ட்ரெயின் அலாங் த ட்ராக் and aeroplanes in the sky are all moving. இப்போ பார்த்தோன்னா நம்ம ரோட்டில் கார் போகுது, மூமெண்ட்டில் இருக்குது. ட்ரெயின் ட்ரெயின் ட்ராக்ல போகிறதும் மூமெண்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் ஏரோப்ளைன் என்ன பண்ணுது, ஸ்கையில் வந்து போகிறது. அப்போ ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டைப்பு மோஷனில் வந்து இருக்குது. யூ மே சி த ஃபேன் ரொட்டேட்டிங் இன் த சீலிங், திஸ் இஸ் அனதர் டைப் ஆஃப் மோஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேன் வந்து மேலே சீலிங்கில் வந்து சுற்றுறத பார்க்குறோம். அதுவும் எப்படி இருக்குது, மோஷனில் தான் இருக்குது. அது ஒரு டைப் ஆஃப் மோஷன். வென் யூ ஆர் பிளேயிங் இன் ஸ்விங், இட் மூவ்ஸ் டு அண்ட் ஃப்ரோ. நம்ம ஊஞ்சல் ஆடுறோம் அப்படின்னாக்கா அந்த ஊஞ்சல் எப்படி முன்னும் பின்னும் போய் வருது, இது ஒரு டைப் ஆஃப் மோஷன், இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மோஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஆக்சலரேஷன் அண்டு டைம். இப்போ மோஷன் இயக்கம் அப்படின்றது எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்வளோ தொலைவு கடந்துருக்குது, எவ்வளோ வேகத்தில், எவ்வளோ முடுக்கம், எவ்வளோ நேரத்தில் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இது மோஷன். இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் ஈக்வேஷன்ஸ் ஆஃப் மோஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன். நம்ம இந்த லெசனில் என்னென்ன டைப் வந்து மோஷன் இருக்குது, ஈக்குவேஷன் என்ன, மோஷனுக்கு என்னென்னலாம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்சிலரேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்ட் அண்டு மோஷன். இன் ஃபிசிக்ஸ் த ஆப்ஜெக்ட் விச் டு நாட் சேஞ்ச் அயர் பொசிஷன் ஆர் செட் டு பி அட் ரெஸ்ட். நம்ம இயற்பியல் படி அப்படி இயற்பியலில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருள் எந்த ஒரு மூமெண்ட்டும் அதோடைய இடத்துல இருந்தது நவுறாமல் அப்படின்னாக்கா அந்த பொருள் எது எப்படி இருக்குதுன்னு மீனிங்கு ரெஸ்டில் இருக்குது. வைல் தோஸ் விச் சேஞ்ச் த பொசிஷன் ஆர் செட் டு பி இன் மோஷன். இதுவே ஒரு பொருள் அதோடைய நிலையை மாற்றிக்கிச்சு அப்படின்னாக்கா அந்த பொருள் எதில் இருக்குது, இயக்கத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ புக் லையிங் ஆன் ஏ டேபிள் அண்ட் த வால்ஸ் ஆஃப் ஏ ரூம் ஆர் அட் ரெஸ்ட். புக்கு என்ன பண்ணுது, நம்ம டேபிள் மேலே வச்சுருக்கோம், அப்போ அதுக்கு எந்த ஒரு இயக்கமும் இல்லை. நெக்ஸ்ட்டு ரூமில் பார்த்தோம்னாக்கா வால்ஸ் எல்லாமே சுவர்கள் எல்லாமே எப்படி இருக்குது, ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த பொருள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம், ரெஸ்டில் இருக்குது. கார் அண்ட் பஸ்ஸஸ் ரன்னிங் ஆன் த ரோட், பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளைன்ஸ் ஃப்ளையிங் இன் ஏர் ஆர் இன் மோஷன். நம்ம பார்க்குறோம் ரோட்டில் காரு பஸ்ஸு, நெக்ஸ்ட்டு பைக்கு சைக்கிள் இதெல்லாம் பார்த்தோன்னா மூமெண்ட்டில் ரன்னிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அது பேர்ட்ஸு பறவைகள், நெக்ஸ்ட்டு ஏரோப்ளைன் இதெல்லாம் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, அதெல்லாம் மோஷன் இயக்கத்தில் இருக்குது. மோஷன் இஸ் ஏ ரிலேட்டிவ் ஃபினாமினா, திஸ் மீன்ஸ் தட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்பியர் டு பி இன் மோஷன் டு
one person can appear to be at rest as viewed by another person. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒருத்தரவங்க பார்க்கக்குள்ள எப்படி இருக்கிற மாதிரி இருக்குது, மூமெண்டில் இருக்கிற மாதிரி, இயக்கத்தில் இருக்கிற மாதிரியும், இன்னொருத்தரவங்க பார்க்கக்குள்ள அந்த பொருள் வந்து இயக்கத்தில் இல்லாத மாதிரியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரீ ஆன் ரோட் சைட் வுட் அப்பியர் டு மூவ் பேக்வர்ட் ஃபார் ஏ பர்சன் ட்ராவலிங் இன் ஏ கார், வைல் த சேம் ட்ரீ வுட் அப்பியர் டு பி அட் ரெஸ்ட் ஃபார் ஏ பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் த ரோட் சைட். நம்ம ட்ரீலாம் பார்க்குறோம், நம்ம பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போகல, நாவது ரோட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரீலாம் நம்மளை பின்னோக்கி ஓடுற மாதிரி வந்து பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் என்னாவது, அப்போ பின்னோக்கி ஓடுது எல்லா மரங்களும் வந்து நம்ம முன்னாடி போக போக இருக்கக்கூடிய பொருட்கள் ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி வந்து ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுவே அதே இடத்துல ஒரு பர்சன் இன்னொன்று இருக்கிறவங்களுக்கு அந்த மரம்லாம் எப்படி இருக்கிற மாதிரி தெரியுது, ரெஸ்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. டைப்ஸ் ஆஃப் மோஷன். In physics, motion can be classified as below. இயற்பியலில் மோஷனை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் ரேண்டம் மோஷன். ஃபஸ்ட்டு லீனியர் மோஷன்னா என்ன? மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஒரு இயக்கம் வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்தது அப்படின்னாக்கா அதை என்னன்னு சொல்லி சொல்கிறான், லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மோஷன் அலாங் ஏ சர்க்குலர் பாத், மூமெண்ட்டு என்னது சர்க்குலர் பாத்தில் இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆசிலேட்ரி மோஷன், ரிப்பீட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். பார்த்தோனாக்கா ஒரு பொருள் வந்து முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் வந்து அதோடைய சென்டர் பாயிண்ட்டை வந்து சேரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்றத என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிலேட்ரி மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேண்டம் மோஷன், மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் டஸ் நாட் ஃபால் இன் எனி ஆஃப் த எபோ கேட்டகரிஸ். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் மேலே இருக்கக்கூடிய எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடியதை என்னன்னு சொல்கிறோம், ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன், கன்சிடர் எ கார் விச் கவர்ஸ் 60 கிலோமீட்டர் இன் த ஃபர்ஸ்ட் ஹார், 60 கிலோமீட்டர் இன் த செகண்ட் ஹார் அண்ட் அனதர் 60 கிலோமீட்டர் இன் த தேர்ட் ஹார் அண்ட் ஸோ ஆன். The car covers equal distance at equal interval of time, we can say that the motion of the car is uniform. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு காரில் ஒருத்தரவங்க ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டரை கடக்கிறாங்க, ரெண்டாவது ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டரை கடக்கிறாங்க, மூணாவது ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, 60 கிலோமீட்டரை கடக்கிறாங்க. அப்போ இந்த காரு என்ன ஆகிருக்குது, ஈக்குவலாக டைம் இன்டர்வலும் சேமாக இருக்குது, டிஸ்டன்ஸும் வந்து சேமாக வந்து இருக்குது. இது மாதிரி சேமாக இருக்கிறத என்னன்னு சொல்லி சொல்கிறோம், யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன் இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், ஹவவர் பிக் ஆர் ஸ்மால் தீஸ் டைம் இன்டர்வல்ஸ் மேபி. அப்போ என்னன்னு சொல்கிறோம், அது என்னாவது கவர் பண்ணுது ஈக்குவலாக ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே டைம் இன்டர்வலில் ஈக்குவலாக வந்து கவர் பண்ணுறது என்னன்னு சொல்லி சொல்கிறோம், யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறோம். அது பெரிய இன்டர்வலில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டைம் இன்டர்வலாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் அது ஈக்குவலாக பார்த்தோன்னா அதோடைய டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற அதே டைம் இன்டர்வலில் என்னது ஈக்குவல் டிஸ்டன்ஸு கவர் ஆகிருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 5 மினிட்ஸில் சேம் இன்டர்வலு கடந்துருக்கணும். அது மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் யூனிஃபார்ம் மோஷன், நவ் கன்சிடர் எ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டாப், இட் ப்ரோசீட் ஸ்லோலி வென் இட் பாசஸ் த்ரூ க்ரௌடட் ஏரியா ஆஃப் த ரோட். இப்போ பஸ்ஸை ஒன்று எடுத்துக்கணும், ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஒரு ஸ்டாப்புக்கு ஸ்லோவாக போகுது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஒரே கூட்டமாக இருக்குது, அதனால ஸ்லோவாக போகுது. சப்போஸ் இட் மேனேஜஸ் டு ட்ராவல் மெரிலி 10 மீட்டர் இன் 5 மினிட்ஸ் டியூ டு ஹெவி டிராஃபிக் அண்ட் இஸ் ஏபிள் டு ட்ராவல் அபவுட் 2 கிலோமீட்டர் இன் 5 மினிட்ஸ் வென் த ரோட் இஸ் கிளியர். அப்போ என்ன பண்ணுது, ஹெவியாக டிராஃபிக் இருக்கிறதுனால 5 நிமிஷத்தில் அந்த பஸ்ஸில் 100 மீட்டர் தான் வந்து போக முடியுது. ஆனால்
டிராஃபிக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதே பஸ்ஸு 5 மினிட்ஸில் வந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஹென்ஸ் த மோஷன் ஆஃப் த பஸ் இஸ் நான் யூனிஃபார்ம். பார்த்தனாக்கா டைம் இன்டர்வல் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸு டிஃபர் ஆகுது. அது மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லி சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இட் ட்ராவல்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னது, ட்ராவல்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அது மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லி சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Thus, an object is said to be in non-uniform motion if it covers unequal distance in equal interval of time. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு என்ன ஆகுது, நான் யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதோடைய டிஸ்டன்ஸு எப்படி இருக்கணும், அன்ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் டைம் இன்டர்வல் மட்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவல் இன்டர்வலாக இருக்கணும். டைம் வந்து சேமாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடியதை என்னன்னு சொல்லி சொல்லி சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் சி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.